அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான அனலைசிங்ஸை பார்ப்போம். தொடர்ச்சியாக மார்க்கெட் ஏற்றத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபால் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபால் அப்படின்றதுனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ மறுபடியும் மார்க்கெட் இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சா அப்படின்றதையும் அண்ட் என்னென்ன கவனிக்க வேண்டிய முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நேற்று வந்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லையா? மார்க்கெட் எப்படி மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அண்ட் நம்மளுடைய பர்சனல் வியூ அண்ட் ஸ்டாப் லாஸஸ்லாம் வைக்க சொல்லியிருந்தது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் நம்மளுக்கு புரியாத பட்சத்தில், இப்போ வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஷார்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க அண்ட் அப்படி ஆல்ரெடி எடுத்திருக்கவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் புரியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கான்கர் அண்ட் டிக்ஸான் அண்ட் கேன் பேங்க்கு, ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாக் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து வெறும் எல்லா நேரத்துலையுமே போய் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்றது கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றாவே இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ அகைன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 இயர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ளோசிங். ஸோ கனரா பேங்க் அதேமாதிரி க்ளோசிங்ஸ் அண்ட் கான்கர் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மிங் அண்ட் டிக்ஸான்னா லாஸ்ட்டாக சூப்பரான, நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமே நல்லாவே ஹை மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்னதான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட் நல்லா இல்லாத பட்சத்தில் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ டிக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் ப்ராஃபிட் இல்லையா? நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் அதுக்கு நான் கட் பண்ணதுக்கப்புறம் 20 points மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நான் வாங்கின காஸ்ட்டே திரும்பி வந்துருச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டையும் மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இன்னும் ஏறும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல மார்க்கெட்டாக தான் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நல்லா இருந்தது. நேற்று சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் விற்றுக்கப்புறம் கூட நல்லா போச்சு. ஏன்னா நேற்று மார்க்கெட் கண்டினியூஸ் நல்லா இருந்தது இல்லையா? பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்றப்போ நம்ம எடுத்த ப்ராஃபிட் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. எவ்வளோ லாபம் வருதோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும், அதில் மட்டும் மெயின்டைன் பண்ணி. இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4000 ப்ராஃபிட்டில் இருக்குன்னா உடனே 2000 ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணிவிடுங்க. அப்புறம் கீழே போனாலும் கவலைப்படாதீங்க, ஏறிட்டு மறுபடியும் போனாலும் எப்படி பார்த்தாலும் அந்த எண்ட் ஆஃப் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருக்கிறோம், அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபாக வந்து கை கொடுக்கும் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம நிஃப்டியுடைய அனலைசிங்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து டே சார்ட் வச்சுருக்கிறேன். டே சார்ட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் மார்க்கெட்டுடைய வியூ ஆஃப்டர் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள். அகெயின் செகண்ட் டைம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டாக வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு க்ளோசிங் இப்போ நியரஸ்ட் இந்த க்ளோசிங்லேயே வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேப் ஃபில்லிங் ஒன்று இருக்கு இல்லையா? 16,000 ஆல்ரெடி சொன்ன மார்க்கெட் 16,000 கேப் ஃபில் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் ரேலி கொடுக்க பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து 1650 மேலே தான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் குளோபல் மார்க்கெட் வரைக்கும் பார்க்குறப்ப சிங்கப்பூர் மார்க்கெட்டுடைய வாலடிலிட்டி ஹையஸ்ட் லோ 1620 தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 16153 வந்து எத்தனை ப்ரைஸ் 1650 ஓப்பன் ஆகி 16153 வரைக்கும் போயிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் லோ 1620 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்காங்க. அப்போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 16,000 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி சப்போஸ் பிரேக் ஆனாலுமே ஒரு 20 points வந்து, ஏன்னா நிறைய பேர் 16,000 நம்ம எல்லாருமே மார்க் பண்ணுறப்ப டெஃபினட்டாக வந்து சில இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாருமே அதே இடத்துலேயே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரிகர் ஆன உடனே ஒரு 10-20 points கீழே ஃபால் ஆகிட்டு, இல்லை சில வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே அந்த இம்பார்ட்டண்ட்டான லெவல் லைட்டாக பிரேக் ஆகிறப்ப எல்லோரும் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஒரு 20-30 points கீழே இறங்கிட்டு மறுபடியும் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் வெயிட் பண்ணுங்கள். அந்த கம்ப்ளீட் ஆகுதா, அந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த கேண்டில் இதோட நோக்கி போகிறாங்களா, இல்லை உடனே இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஏன்னா அந்த இடம் டோஜி கேண்டிலோ இல்லை வந்து ஒரு ஹேமர் கேண்டில்ஸோ ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ரிவர்சல் எடுக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் மேக்ஸிமம் வெயிட் பண்ணிங்கன்னா 5980 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிலோ ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவரால் என்னுடைய புரிதல் மேபி இந்தோடைய எக்ஸ்பைரி வந்து 16300 இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிங்க.
ஓகேங்களா, 16300 ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சப்போஸ் மார்க்கெட் வந்து மேபி செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்தது அப்படின்னா 15900, இதுதான் வந்து இந்த வீக்கில் வந்து மேபி செல்லிங் ப்ரெஷர், அதாவது இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு பிலோ போச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவல்ஸ் பார்க்கணும். சரி வாங்க நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு லெவல் போயிடலாம். ஸோ இன்ட்ரா இந்த டிராயிங்ஸ்லாம் நான் தூக்கிடுறேன், இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட்டை பார்த்த உடனே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சார்ட், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு க்ளோசிங் எப்படி வைக்கிறாங்க கூட பாருங்கள். இவ்வளோ வந்து அப்படியே ரிஜெக்ஷன், அப்படியே அந்த எண்ட் ஆஃப்லேயே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை ஸ்ட்ராங்காக வந்து கீழே க்ளோசிங் வைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து நம்ம அடுத்த மொமெண்டம் பார்ப்போம். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நண்பர்களே, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப ஸ்டில் இதான் உங்களுக்கான சப்போர்ட் ஜோன் இல்லையா. நேத்தே நம்ம இதை டிரா பண்ணியிருந்தோம், பயப்படாமல் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அப் சப்போஸ் புரியாத மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க, 1 ஹவரில் டக் 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 டெசிஷன் மேக் பண்ணுங்கள், அந்த மொமெண்டம்லேயே தெரிஞ்சிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ் வைஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பர்களே, பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ட் கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அப்போச்சு அப்படின்னா இதே தான் நம்ம எதிர்பார்த்தது தான், இதுதான் உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்றைக்கி ட்ரேடிங்கில். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ 16170 இந்த ரேஞ்சுக்கு என்ட்ராகுங்க. அப்படி என்ட்ராடிங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 16220 ஓகேங்களா, அதாவது 16220 வரைக்கும் மேக்ஸிமம் மேலே போகலாம், இல்லை 30 இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த பெரிய ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் 16300 to 16400 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர் வெயிட் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங், ஏன்னா இங்கே பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் இல்லையா. ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து டெஃபினட்டாக செல்லிங் ப்ரெஷர், கீழே வந்து 16900 ஒரு சப்போர்ட் எடுத்தாகணும். இங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்து நான் ஹையஸ்ட்டாக எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 15800, ஹையஸ்ட்டாக ஃபாலோ ஆச்சுன்னா 15800 வரைக்கும் மேக்ஸிமம் ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் நிச்சயமாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படியே உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்து வந்து 15500 வரைக்கும் நிச்சயமாக ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து யுஎஸ்உடைய இன்ஃப்ளேஷன்ஸ் டேட்டாஸ் வந்து வெளியாகும். ஸோ அதுடைய பொறுத்து தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் மொமெண்டம்லாம் பார்க்கணும். அப்புறம் இன்ஃப்ளேஷன் ஃபெட்டுடைய அப்டேஷன்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து தான் நண்பர்களே மார்க்கெட் மறுபடியும் மீண்டும் 15500 போகுமா இல்லை மறுபடியும் 16700 நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு போகுமா அப்படின்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 15500 ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸுங்க. இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சுவலாக நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கவனிக்கிறப்ப க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ்லாம் கண்டினியூஸாக இன்றைக்கும் நல்ல ஒரு ஃபால் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேங்க் செக்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான், ரெண்டு மூணு நாளாவே நிஃப்டி கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது, பேங்க் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட், பட் எக்ஸாக்டாக வந்து நிஃப்டியாக இருக்கட்டும், இப்போ நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1:30 to 2:30 மேலேயே எஃப்ஐயுடைய ஆட்டங்கள் காமனாகவே இருக்கும். பட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2:30 அந்த டைமில் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக உங்களுக்கு டபுள் டாப் ஃபார்மேஷனில் இங்கேருந்து அப்படியே கடை கடை கடைன்னு கீழே விழ ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளுக்கு இது செல்லிங் ப்ரெஷர்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இப்போ எக்ஸாக்டாக 2:30 மேலே அதே சேம் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ பேங்க் செக்டர்ஸ் பாருங்கள் கண்டினியூஸாக இவங்க ஃபாலோ ஆன உடனே இவனும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த லோவை பிரேக் பண்ண உடனே ஹெவியாக. அண்ட் எக்ஸாக்டாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 35,000 இன்ட்ராடே ட்ரேடர் 35,000 பிலோ பேங்க் நிஃப்டி க்ளோசிங் வச்சாங்கன்னா நிச்சயமாக செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நிறைய கேப் ஃபில்லிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா அடுத்து நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் மேக்ஸிமம் 35,000 வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 34,500 வரைக்கும் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா 34,700 ஒரு சப்போர்ட் இருக்குது, அது கீழே இறங்கிச்சின்னா 34,500 அதுக்கு கீழே பிலோ போகிற, ஏன்னா 34,500 வந்து இங்கே அந்த கேப் ஃபில்லிங் பண்ண வேண்டிய முன்னாடி இம்பார்ட்டண்ட் லெவல் வரைக்கும் பாருங்கள் இங்கே வரைக்கும் ஹையஸ்ட்டாக ஃபாலோ ஆகும். அந்த லெவலை உடச்சா அடுத்து டெஃபினட்டாக கேப் ஃபில்லிங் 34,300. ஸோ மேக்ஸிமம் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா 34,000 to 300 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்போகிற பட்சத்தில் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 36,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா 35,000 செல்லிங் ப்ரெஷர் வரப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் பை என்ட்ரின்னு நீங்கள் எடுக்கிறப்ப
இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க, 35,200 அபோவ், 35,200 அபோவுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 35,000, மேக்ஸிமம் 500 வரைக்கும், 400 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் 35,600 அண்ட் மேக்ஸிமம் 36,000 வரைக்கும் நம்ம அப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல். அண்ட் சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ஸ்டாக்குகளை பார்க்கலாம். ஐடிஐ இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஆக்சுவலாக 16% வரைக்கும் ஐடிஐ நல்லா அப் கொடுத்துருக்குறாங்க. சம் ஹியூஜ் வால்யூம்ஸ் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்து கிராஸ் பண்ணி அபவுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. ஐடிஐ அண்ட் ஒரே நிமிஷம், ஸோ மார்க்கெட் நல்லா இருந்தால் மட்டும் இந்த ஸ்டாக் எல்லாம் பாருங்கள். ஐடிஐ வந்து நீங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் கிளியராக முடியும். எக்ஸாக்டா பாருங்க, இங்கேருந்தே வச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் 125 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ ஐடிஐ உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரியன் பில். ஸோ நம்ம ஆல்ரெடி ஓரியன் பில் வந்து நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஸோ சூப்பரான பர்ஃபார்மிங் ஸ்டில் நல்லா. இது வந்து வீக்லி சார்ட்டுங்க, வீக்லி பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த அபவுக்கு மேலே, அதாவது டே ஹை இருக்கு இல்லையா, 770-780 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வச்சா நிச்சயமாக வந்து ஒரு அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூஜ் வால்யூம்ஸோடவே நல்லாவே ரிவர்சல் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓரியன் பெல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துவாரகேஷ் சுகர். துவாரகேஷ் சுகர் வந்து இட்ஸ் அ டிமாண்ட் பிளேஸ். ஒரே நிமிஷம், இங்கே பாருங்க, இட்ஸ் அ டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியுதுங்களா உங்களுக்கு, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி உடனே இறங்கின இடம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான லெவல் இல்லையா. ஸோ 115 இந்த ரேஞ்சுக்கு மேலே, அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த டார்கெட் 120 123 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. துவாரகேஷ் சுகர் ஸோ மேக்ஸிமம் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த லெவல் 106 இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். துவாரகேஷ் சுகர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கிங்க, மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்னும் நம்ம சேனலில் என்கரேஜ் பண்ண நினைக்கிற நண்பர்கள் டிமேட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டெலிகிராம்லையும் சரி அண்ட் அதே மாதிரி நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஜீரோ தான். ஸோ உங்களுக்கு என்ன டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.